எங்களுடைய கிராமம் ஒரு சின்ன கிராமம், மலை கிராமம். ஆனா எல்லாருக்கும் தெரிஞ்ச செஞ்சி தாலுகா, தாலுகா தலைவர் தான் செஞ்சி கோட்டை உள்ளது. இப்பொழுது உள்ள மத்திய இருக்காரு, அங்கே ஒரு உன்னுடைய கிராமம் தான் கோட்டையில். ஒரு கோட்டையிலுக்கு போருக்கு முக்கியத்துவம் கொடுத்தது எப்படின்னா, நீர் மேலாண்மையும் சேர்த்து முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. காட்டுக்குள்ள ஒரு பெரிய ஏரி, அதுக்கப்புறம் சின்ன ஏரி, அது கோட்டையை சுற்றி 13 கிலோமீட்டர் அகடி இதுக்கு தனிச்சப்பட்டது காட்டுக்குள்ள ஏரி. இதை 100 ஆண்டுகளாக பராமரிக்காமல் இருந்ததால் எங்கள் ஊரில் டிராக்டர் தண்ணி வாங்கி சாப்பிட்டோம். டிராக்டர் 6 ரூபா கொடுத்து தண்ணி வாங்கி குடிச்சோம். அது உப்பு தண்ணி, வேற வழியெல்லாம் வந்தது. அந்தந்த ஏரிகளை ஆக்கிரமிப்பாளர்கள் என் ஊரில் 10வது வார்டாகவே அந்த ஏரியை அறிவிச்சுட்டாங்க. அவ்வளோ எல்லா வசதியும் லைட்டும் கொடுத்தாங்க, தெரு தெருக்கெல்லாம் கொடுத்தாங்க. ஏரி ஃபுல்லு ஆக்கிரமிப்பு. அந்த சூழல் கொஞ்சம் தான் ஐயப்பா ரெண்டு வைக்கல் வைக்கல் கலந்து நாங்கள் 40 பேர் உப்புல வைத்து எல்லாம் ஓகே செஞ்சு எங்கள் லோக்கல் கோர்ட்டு, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு, சென்னை ஹைகோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போனோம். ஆனால் சுப்ரீம் கோர்ட்லேயும் தீர்ப்பு கொடுத்தாங்க கலைக்கணும்னு சொல்லி. ஆனால் கலைக்கிறது யாரும் தயாராக இல்லை. அதுக்கப்புறம் நன்றி, வணக்கம்.